ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். பாலினாமியல் ஃபங்க்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படித்ததான், எல்லாமே நம்ம படித்ததை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா, வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ரீகால் வாட் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடி. ஓகேவா, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் பி ஆஃப் எக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஏ நாட். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை தான் பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதில் ஏஎன் ஏஎன் மைனஸ் ஒன் எல்லாத்தையுமே வி கால் இட் அஸ் அ கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் இது எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, அண்ட் தென் இந்த லாஸ்ட்டில் இருக்க டேர்மை வி கால் இட் அஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். இதை நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். அண்ட் தென் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ். ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வி கால் இட் அஸ் அ டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ இப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து என்த் டிகிரி பாலினாமியல்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா, ஏன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா, இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இதோட டிகிரி என்ன, ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன, செவன். இப்போ இதோட டிகிரி செவன். இப்போ இதோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட டிகிரின் போது நம்ம எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, எக்ஸ் பவர் ஃபோர் வருது. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து ஃபோர். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், பவர் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ பவர் எல்லாம் ஹையஸ்ட் பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென். அப்போ தான் இதோட டிகிரி வந்து டென். ஓகேவா, இந்த பாலினாமியலோட டிகிரி டென். ஸோ இப்போ இதில் இதை தான் வி கால் இட் அஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம பாலினாமியல் அல்லது பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஏ பாலினாமியல் வித் டிகிரி ஒன் இஸ் கால்ட் அஸ் அ லீனியர் பாலினாமியல். இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, திஸ் வி கால் இட் அஸ் அ லீனியர் பாலினாமியல். ஆர் இதை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா அது லீனியர் ஈக்குவேஷன். இப்படி எதுனா இது லீனியர் பாலினாமியல். ஏ பாலினாமியல் வித் டிகிரி ஜீரோ, ஏ பாலினாமியல் வித் டிகிரி ஜீரோ இஸ் கால்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இது லீனியர் ஃபங்க்ஷன். இது லீனியர் ஃபங்க்ஷன், டிகிரி வந்து ஒன்னாக இருந்ததுரா, டிகிரி வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா, டிகிரி ஒன்னாக இருந்துச்சுன்னா இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். டிகிரி ஜீரோவாக இருந்ததுன்னா, டிகிரி வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அப்போ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இட்ஸ் கால்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். டிகிரி டூவாக இருந்ததுன்னா, டிகிரி வந்து டூவாக இருந்தால் அப்போ அந்த பாலினாமியல் வி கால் இட் அஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ தான் படித்தோம் இல்லையா, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி, இது குவாட்ராட்டிக். டிகிரி த்ரீயாக இருந்தால் அது க்யூபிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். டிகிரி ஃபோராக இருந்தால் குவின்டிக் ஆர் குவாட்ரிக்னு சொல்லுவோம், குவார்டிக் ஆர் குவின்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ ரெண்டு பாலினாமியல் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா, ரெண்டு பாலினாமியல் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா, ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் சேமாக இருக்கணும், அதே சமயத்தில் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதுமாதிரி சம், இப்போ ரெண்டு பாலினாமியல் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, அந்த அனதர் பாலினாமியல் இருக்குது க்யூ ஆஃப் எக்ஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் த்ரீ எக்ஸ் க்யூ ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணணும், கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன். யூ ஹாவ் டு ஆட் த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸ், கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் இட். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், இது ரெண்டே ஆட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸை ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது யூல் கெட் இட் அஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் க்யூ ஆஃப் எக்ஸ். எப்படி ஆட் பண்ணுவோம், இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா இந்த த்ரீ எக்ஸ் க்யூபுக்கு வேறு கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ அதனால் அதை ஜீரோ எக்ஸ் க்யூப்னு எடுத்துகிட்டு ஆட் பண்ணோன்னா த்ரீ எக்ஸ் க்யூப் வந்துடும். இந்த ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த செவன் எக்ஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும், விச் இஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த செவன் எக்ஸையும் டூ எக்ஸையும் ஆட் பண்ணணும், விச் இஸ் நைன் எக்ஸ். அடுத்து த்ரீயையும் நைனையும் ஆட் பண்ணணும், விச் இஸ் கோயின் பி ஈக்குவல் டு டுவெல். ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் த சம் ஆஃப் தீஸ் டூ பாலினாமியல்ஸ். மல்டிப்ளை பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கீழ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், ஹவு டு மல்டிப்ளை டூ பாலினாமியல்ஸ், ஹவு டு ஆட் டூ பாலினாமியல்ஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, எப்படி மல்டிப்ளை பண்ணணும், இப்போ சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோம், அண்ட் க்யூ ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்,
இப்படி இருந்ததுன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ஒரு டேர்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது 3x ஆல் மொதல் இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6x³ ப்ளஸ் 9x². அடுத்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 4x² ப்ளஸ் 6x. அப்புறம் இந்த லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் த லைக் டேர்ம்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கீழ் கிளாஸில் படிச்சிருக்கோம், ஹவு டு மல்டிப்ளை, ஹவு டு ஆட், சப்ராக்ட் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணுறோம். அடுத்தது ரேஷ்னல் ஃபங்க்ஷன். ரேஷ்னல் ஃபங்க்ஷன்றது எ பாலினாமியல் ஆஃப் த ஃபார்ம் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ், வேர் கியூ ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் அஸ் அ ரேஷ்னல் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம ரேஷ்னல் ஃபங்க்ஷன் சொல்லணும். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஆர் இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வேர் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் அஸ் எ ரேஷ்னல் ஃபங்க்ஷன். இதை நம்ம டிவிஷன் அல்காரிதம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க நீங்கள் கீழ் கிளாஸில். டிவிஷன் அல்காரிதம், டிவிஷன் அல்காரிதம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் எனி டூ பாலினாமியல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் எனி டூ பாலினாமியல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் கிரேட்டர் டிகிரினா தென் எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். தட் இஸ் கோஷன்ட் இன்டூ டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதலாம். ஸோ ஓகேவா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதுக்கு டிகிரி கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். தட் இஸ் இதுவும் அந்த கோஷன்ட்டோட மல்டிப்ளை பண்ணி அந்த ரிமைண்டரோடு ஆட் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். இது சாதா நம்ம டிவிஷன் மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி டூ நம்பர்ஸ் எடுத்துக்கலாமே, 5 3. அப்போ இந்த 5 எப்படி எழுதலாம், 5 வி கேன் ரைட் இட் அஸ் 3 × 1 ப்ளஸ் 2 எழுதலாம் இல்லையா. ஏன்னா இந்த 5 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டிவைட் பண்ணிங்கன்னா 1 × 3 ரிமைண்டர் 2. அப்போ எப்படி அதில் 1 × 3 ப்ளஸ் 2 அதான 5. புரியுதா, நம்ம சாதா டிவிஷன் பண்ணுவோம்ல அதே மாதிரி. அப்போ 5 எப்படி அதெல்லாம் 3 × 1 ப்ளஸ் 2. இப்போ இதே மாதிரி சப்போஸ் 1 நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 4 இதை எப்படி எதுலாம், இதை 27 கேன் பி ரிட்டன் அஸ் 4 × 6 ப்ளஸ் 3 எதுலாமா, ஏன்னா 6 × 4 = 24 ப்ளஸ் 3 = 27. புரியுதா, எந்த ரெண்டு நம்பர் கொடுத்தாலும் அதை இந்த மாதிரி எழுதலாம். வி கேன் ரைட் இட் லைக் திஸ், தட் இஸ் 4 × 6 ப்ளஸ் 3. ஏன்னா இப்போ இதை 27 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 27 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், யூல் கெட் இட் அஸ் 6 times which is 24, ரிமைண்டர் 3. அப்போ கோஷன்ட் இன்டூ டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் கிவ்ஸ் யூ த நம்பர். ஓகேவா, அதை தான் நம்ம இங்கே இதுவாக ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம், அதே தான் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். திஸ் வி கால் இட் ஆஸ் அ டிவிஷன் அல்காரிதம். இதை தான் நம்ம டிவிஷன் அல்காரிதம் சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அண்ட் நீங்கள் ரிமைண்டர் டிகிரி வந்து இந்த ஜி ஆஃப் எக்ஸை விட கம்மியாக இருக்கணும். ரிமைண்டர் டிகிரி வந்து இந்த ஜி ஆஃப் எக்ஸ் டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா, டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி லெஸ் தேன் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது இதை விட கம்மியாக இருக்கணும். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் அஸ் த கோஷன் பாலினாமியல். இதை நம்ம ரிமைண்டர் பாலினாமியல் சொல்லுவோம். எப்படி இங்கே இதை கோஷன்ட் இது ரிமைண்டர் சொல்கிறோமோ இங்கே அதே பேர் தான், இது கோஷன் பாலினாமியல் இது ரிமைண்டர் பாலினாமியல் சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இப்போ சப்போஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா, ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா இஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் பாலினாமியல் வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ தேர் ஃபோர் தீஸ் டூ, தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் ஆர் கால்ட் அஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல். இது வந்து இதோட ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதுலலாம் ஃபேக்டரைஸ் பண்ணாலே அந்த மாதிரி இது ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். வி கேன் சே திஸ் டு பி த ஃபேக்டர்ஸ். அந்த மாதிரி இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ரிமைண்டர் தியரம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் தியரம். இதெல்லாம் நீங்கள் போன வருஷம் படித்தது தான், ஜஸ்ட்டு நம்ம இதை ரீகால் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ ரிமைண்டர் தியரம்ன்றது என்னது, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா, தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா, தென் எஃப் ஆஃப் ஏ இஸ் கால்ட் அஸ் த இஸ் கால்டு த ரிமைண்டர் ரிமைண்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணோன்னா அப்போ வரக்கூடிய ரிமைண்டர் தான் எஃப் ஆஃப் ஏ. இதுதான் ரிமைண்டர் தியரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதுமாதிரி ஃபேக்டர் தியரம் படிச்சிருப்பீங்க. எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா
இப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. இதுவும் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தென் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ரிமைண்டர் தியரம்லேருந்து தான் இந்த ஃபேக்டர் தியரம் கொண்டு வரும். ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அதோட ஃபேக்டர்னு சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷனோட ஃபேக்டர்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுத முடியுதுன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், ஆர் எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் பவர் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் செவன் த ஹோல் பவர் சிக்ஸ் இப்படி எழுதணும்னா, தென் திஸ் ஃபைவ் இஸ் கால்ட் அஸ் த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் திஸ் ஃபேக்டர். மல்டிப்ளிசிட்டின்னா என்னென்னா, இந்த ஃபேக்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, இந்த ஃபேக்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதுமாதிரி இந்த ஃபேக்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது, சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ தேர் ஃபோர் இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளிசிட்டி ஃபைவ், இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளிசிட்டி சிக்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மல்டிப்ளிசிட்டிங்கிறது என்னென்னா, எத்தனை தடவை அந்த ஃபேக்டர்ஸ் ரிப்பீட் ஆகுது, தட் வி கால் இட் அஸ் அ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எ ஃபேக்டர். அதுதான் அந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எ ஃபேக்டர் ஆர் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் எ ஜீரோ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்கிறோம் இல்லையா, டூ வந்து அப்போ எத்தனை தடவை, ஃபைவ் டைம்ஸ் வருது. ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே எத்தனை ஜீரோஸ் வரும், ஒரு பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டிகிரி என்னவோ அத்தனை ஜீரோஸ் வரும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருந்ததுதான், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி, இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக இருந்தால் அப்போ இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டூவாக இருக்கும். கியூபிக் பாலினாமியலாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் த்ரீயாக இருக்கும். அதே இது ஃபோர்த் டிகிரி பாலினாமியலாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஃபோராக இருக்கும். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? இப்போ இதே இது இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இதுக்கு ரியல் ஜீரோஸே கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இதுக்கெல்லாம் ரியல் ஜீரோஸே கிடையாது. இட் ஹாஸ் நோ ரியல் ஜீரோஸ். இதுக்கு ரியல் ஜீரோஸ் கிடையாது. அதுமாதிரி இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, இப்போ ஒரு பாலினாமியலுக்கு ஒரு ரேஷ்னல் சாரி இர்ரேஷ்னல் ஃபங்க்ஷன் வந்து, சப்போஸ் இர்ரேஷ்னல் பாலினாமியல் உங்களுக்கு ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோவாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சம்மில் கூட பார்த்தோம், ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் இஸ் எ ஃபேக்டராக இருந்ததுன்னா, இப்போ ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர்னு சொன்னோம். ஒரு இர்ரேஷ்னல் பாலினாமியல் இர்ரேஷ்னல் நம்பர் வந்து ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோவாக இருந்தால், அப்போ அதோட காஞ்சிகேட்டும் நமக்கு இதுவாக தான், அதோட ஜீரோவாக தான் இருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இர்ரேஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் பேர்ஸ். இர்ரேஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் பேர்ஸ். இர்ரேஷ்னல் ஃபேக்டர் வந்து பேரில் தான் வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பாலினாமியல் வச்சு நம்மளால் ரெண்டு விதமான ப்ராப்ளம் போட முடியும். என்னென்னா, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஜீரோஸ் என்ன, ஹவு டு ஃபைண்ட் த ஜீரோஸ், அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி ஜீரோஸ் கண்டுபிடிக்கும். அதான் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி அதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். ஈக்குவேஷனாக இருந்தால் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், பாலினாமியலாக இருந்தால் ஜீரோன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஈக்குவேஷனை ஈக்குவல் டு ஜீரோன்னு எதுனா அது ஈக்குவேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு அது பாலினாமியல். ஓகேவா? பாலினாமியலாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிப்போம், ஈக்குவேஷனாக இருந்தால் ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஹவு டு சால்வ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டா அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது, அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னென்னா, சப்போஸ் ஜீரோஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ பாலினாமியல் எப்படி எழுதுறது. இப்போ ஆல்ரெடி இந்த குவாட்ராட்டிக் இது நீங்கள் படித்ததுனால நான் சொல்கிறேன், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வந்துட்டு, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா, இது ஒரு விதமான சம் போட்டோம். பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கு ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இப்போ ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ பாலினாமியல் எப்படி எழுதணும் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுவும் நான் சொன்னேன் இப்போ தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் போடலாம் பாலினாமியலை பொறுத்த வரைக்கும். ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டா அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம், அல்லது ஜீரோஸ் கொடுத்துட்டா அதோட பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு விதமான ப்ராப்ளம் நம்மளால் போட முடியும். ஓகேவா? அண்ட் தென் இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன போட போகிறோன்னா, பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட ஜீரோஸ் போட போகிறோம். அடுத்த எக்ஸசைஸில் வந்து நமக்கு ஜீரோஸ் கொடுத்துட்டா எப்படி பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது, அதுதான் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது இது ஒரு ஈக்குவேஷன்னா என்ன, ஒரு ஒரு ஐடென்டிட்டினா என்ன, கண்டிஷ்னல் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஈக்குவேஷன் இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா உங்கள் புக்கில், ஏன்னா இது கேட்கலாம்.
தே மே ஆஸ்க் திஸ் ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இஃப் த ஈக்குவேஷன் ரிமைன்ஸ் வேலிட் ஃபார் ஆல் வேல்யூஸ் இன் இட்ஸ் டொமைன் எல்லா வேல்யூஸ்க்குமே அங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் எக்ஸ் ஏக்கு என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் ஆனால் இதே இது ஒரு ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் அண்ட் கண்டிஷ்னல் ஈக்குவேஷன் அது எப்போ கண்டிஷ்னல் ஈக்குவேஷன் சொல்லுவோன்னா இஃப் இட் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் சம் ஆஃப் வேல்யூஸ் இன் இட்ஸ் டொமைன் ஒரு சில வேல்யூஸ்க்கு மட்டும் ட்ரூவாக இருந்தால் அது கண்டிஷ்னல் ஈக்குவேஷன் சொல்லுவோம் வேறஸ் ஐடென்டிட்டிங்கிறது எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இது வந்து ஏபி என்ன வேல்யூவாக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் புரியுதா ஏபி என்ன வேல்யூவாக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து திஸ் வி கால் இட் அஸ் அன் ஐடென்டிட்டி இது ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபு அது மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒரு சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதெல்லாம் படித்தோம் இல்லையா கீழ் கிளாஸில் இதெல்லாம் ஐடென்டிட்டி இங்கே ஏபி என்னவாக இருந்தாலும் என்ன நம்பராக இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆனால் ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் மீதி இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை ஃபார் ஆல் த வேல்யூஸ் இந்த டொமைன் டொமைனில் இருக்க எல்லா வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை ஆகாது அந்த மாதிரி கண்டிஷனல் ஈக்குவேஷன் என்னன்றது நான் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி நடத்தும் போது நான் சொல்கிறேன் நான் அதில் உங்களுக்கு அந்த மாதிரி வருது நான் அது நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அது நடத்தும் போது நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு படிச்சிருப்பீங்க இங்கே தீட்டா என்னவாக இருந்தாலும் இது ட்ரூவாக இருக்கும் தீட்டா என்ன ஆங்கிளாக இருந்தாலும் இது ட்ரூவாக இருக்கும் ஆனால் இதே இது ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து இது ட்ரூவாக இருக்காது அது என்னென்னு உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி நடத்தும் போது சொல்கிறேன் நான் ஓகேவா ஓகே இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாமா இந்த எக்ஸசைஸ் 2.6 போடலாமா ஷால் வி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் 2.6 ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஓகேவா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸசைஸ் 2.6 இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x² - 25 ஸோ இதோட ஜீரோஸ் கேட்டிருக்காங்க வி நீட் டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் ஜீரோஸ் வரும் ஓகே அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னென்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது 2 இல்லையா ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது அப்போ கண்டிப்பாக எத்தனை ஜீரோஸ் வரணும் 2 ஜீரோஸ் வரணும் வி நீட் டு ஃபைன் 2 ஜீரோஸ் ஸோ இப்போ இதோட ஜீரோஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எதுலாம் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா இப்போ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x மைனஸ் 5 சொல்லாமா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா அப்போ தேர் ஃபோர் இதோட ஜீரோஸ் என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5/2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 ஆர் த ஜீரோஸ் ஸோ இது ரெண்டு தான் இதோட ஜீரோஸ் ஓகேவா ஸோ அப்போ தேர் ஃபோர் த ஜீரோஸ் இப்போ இதே இது வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரூட்ஸ்னு எதுவும் பாலினாமியலாக இருக்கிறதுனால ஜீரோஸ்னு எழுதுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஸோ த ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 ஸோ தீஸ் டூ ஆர் த ஜீரோஸ் ஸோ இதுதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஸோ பாலினாமியல் கொடுத்துட்டு ஜீரோஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடணும் இப்போ அடுத்தது ஒன்று பாருங்கள் செகண்ட் ஒன் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இஸ் ஒன் ஆஃப் த ரூட் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x இஸ் ஈக்குவல் டு 22 தட் இஸ் இந்த 22 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இதுமே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தால் அது ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு இருந்தால் அது பாலினாமியல் பாலினாமியலுக்கு நம்ம அது கண்டுபிடிச்சோன்னா ஜீரோஸ் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா அது ரூட்ஸ் ஓகேவா இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இஸ் ஒன் ஆஃப் த ரூட்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த ரூட் எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பண்ணுவோம் அப்போ தேர் ஃபோர் வி கேன் சே தட் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம் இல்லையா இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட அந்த கியூபிக் பாலினாமியலோட ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த கியூபிக் பாலினாமியலை இதால் டிவைட் பண்ணுவோம் ஸோ டிவைட் பண்ணால் ஏன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியும் தட் இஸ்
ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மீதி ரூட்ஸ் கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் அதர் ரூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ மீதி ரூட் கண்டுபிடிக்கணும்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி டூ. இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் டூவால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எக்ஸ் கியூப் வரணும். எக்ஸ் கியூப் வரணும்னா அப்போ நம்ம என்ன போடணும், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தானே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு வரும். ப்ளஸ் இந்த டூவால் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஒன் மைனஸ் வில் கெட் கேன்சல். இப்போ இங்கே மீதி நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வரணும்னா நம்ம என்ன போடணும், மைனஸ் த்ரீ எக்ஸ் போடணும். அப்போ தானே மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இந்த மைனஸ் செவன்டீன் எக்ஸையும் இறக்கிக்குவோம். ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம், பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ இதை நம்ம இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், இல் கெடிட்டஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி டூ. இப்போ என்ன போடலாம், மைனஸ் லெவன் போடலாம் இல்லையா, மைனஸ் லெவன் போடலாம். ஸோ மைனஸ் லெவன் போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், அப்போ இல் கெடிட்டஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி டூ. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ வந்துடும். அப்போ தேர் ஃபோர் த அதர் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் லெவன். ஸோ இதுதான் இன்னொரு ஃபேக்டர். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது வந்து லெவனை மைனஸ் த்ரீ வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். படித்தோம் இல்லையா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் ஆஸ் ஸோ விச் இஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ. இப்போ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் விச் இஸ் நயன் மைனஸ் ஃபோர் ஏசி. 4 இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் லெவன் அப்போ என்ன வரும், ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ ஏ விச் இஸ் டூ இன்ட்டு ஒன். இப்போ விச் இஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ நயன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் உங்களுக்கு என்ன வரும், வில் கெட் இட் அஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை டூன்னு வரும். ஓகேவா. ஸோ அப்போ தேர் ஃபோர் த ஜீரோஸ் ஆர். ஸோ அப்போ இதோட ஜீரோஸ் என்னென்ன, தேர் ஃபோர் த ஜீரோஸ் ஆர். ஸோ என்னெல்லாம் ஜீரோஸ் கண்டுபிடிச்சோம், மைனஸ் டூ ஒரு ஜீரோன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை டூ, அது ஒரு ஜீரோ. இன்னொன்று த்ரீ மைனஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை டூ, இது ஒரு ஜீரோ. ஸோ இப்போ தேர் ஃபோர் த ஜீரோஸ் ஆர் திஸ். ஏன்னா இது க்யூபிக் பாலினாமியல்ன்றதுனால மூணு ஜீரோஸ் வருது. வி ஆர் கெட்டிங் த்ரீ ஜீரோஸ். ஓகேவா. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் சம். ஃபைண்ட் த ரியல் ரூட்ஸ். இதோட ரியல் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. அடுத்து திரும்பவும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் அப்படியே தான் எழுதியாகணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்து. இப்போ இதை தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, இது ரெண்டே ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால். இதை ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு வரும். விச் டஸ் நாட் ஹவ் எனி ரியல் ரூட்ஸ். இதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது, தேர் இஸ் நோ ரியல் ரூட்ஸ். அப்போ இதோட ரியல் ரூட்ஸ் என்னென்ன, அப்போ தேர் ஃபோர் த ரியல் ரூட்ஸ். ஏன்னா இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ரியல் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ரியல் ரூட்ஸ் ஆர், ஸோ த ரியல் ரூட்ஸ் ஆர் டூ கமா மைனஸ் டூ. ஸோ டூ அண்ட் மைனஸ் டூ ஆர் த ரியல் ரூட்ஸ். இந்த இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ரியல் ரூட்ஸ் வராது. த ரூட்ஸ் வில் நாட் பி அ ரியல் நம்பர். ரூட்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்காது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சால்வ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம், ஆர் ஏ ப்ளஸ் பி இன்டி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா, யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃபார்முலாஸ். ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, ஆர் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியே போடுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நயன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் மைனஸ்
2, 3, 6, 6, 2, 12, so 12x is equal to 0. So, now subtract or -5x² - 8x - 3 is equal to 0. So, minus all divide pano, 5x² + 8x + 3 is equal to 0. இப்போ 5 3 15 15 எப்படி 8 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் 5 × 3. ஸோ அப்போ 5x² + 5x + 3x + 3 is equal to 0. இப்போ இது ரெண்டுலேருந்து 5x காமனாக வெளில எடுத்தீங்கன்னா x + 1 வந்துடும். இது ரெண்டுலேருந்து 3 காமனாக வெளில எடுத்தீங்கன்னா x + 1 வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x + 1 × 5x + 3 is equal to 0. இப்போ இதை நம்ம ஜீரோக்கு இக்குவேட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், x = -1 or x = -3/5. ஸோ தீஸ் ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் இக்குவேஷன். இதுதான் அந்த இக்குவேஷனோட ரூட்ஸ். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.